சூப்பரான ஒரு சேலஞ்ச் வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன சேலஞ்ச் அப்படினு பாத்தீங்கன்னா நோ இங்கிலீஷ் வேர்ட் சேலஞ்ச் வீடியோ தான். சோ என்ன அப்படினா நம்ம வந்து நான் வந்து இன்னைக்கு எப்படி ட்ரை பண்ண போறேன் அப்படினா ஒரு வேர்ட் சொல்லுவாங்க. சோ அதுல அந்த வேர்ட பத்தி ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம பேசணும். பேசும்போது எந்த ஒரு இங்கிலீஷ் வேர்டுமே அதுல நம்ம யூஸ் பண்ண கூடாது. அப்படி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படினா நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடையாது. சோ நான் இன்னைக்கு ஒரு 4 வேர்ட்ஸ் வந்து சாய்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். சோ அந்த வேர்ட்ஸ் பத்தி தான் நாம இன்னைக்கு பேச போறோம். சோ இன்னும் நான் சாய்ஸ் பண்ணல. சோ நமக்கு வந்துட்டு இன்னொருத்தங்க சொல்லுவாங்க. சோ அந்த வேர்ட்ஸ் பத்தி தான் நான் வந்து 2 மினிட்ஸ் பேச போறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். मोस्टली सो नेक्स्ट அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவேன். சோ நான் வந்து இன்னைக்கு எப்படி பேசி கம்ப்ளீட் பண்ண போறேன் தெரியல, பார்க்கலாம். சோ இப்போ நாம வந்து ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படிங்கறத கேக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வேர்ட் என்னது? நட்பு. நட்பு. சோ இப்போ நட்பு பத்தி நான் வந்து 2 மினிட்ஸ் பேசணும். சோ டைமிங் பாத்துக்கோங்க. நட்பு. நட்பு என்பது ஒரு அழகான ஒரு உறவு. இந்த உலகத்தில் நண்பர்கள் இல்லாதவர்களே இருக்க முடியாது. அப்படி இருந்தால் அவர்கள் மனிதர்களே கிடையாது அப்படி கூட சொல்லலாம். எல்லாருக்கும் நண்பர்கள் இருப்பார்கள். நாம் நண்பர்களிடம் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வோம். நமக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களையும் பகிர்வோம். அதே போல் நம்மளுடைய சோகங்களையும் நாம் வந்து பகிர்வோம். எனக்கும் நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். நான் இந்த இடத்தில் என்னுடைய ஒரு சின்ன சிறிய நினைவு ஒன்றை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய தோழியின் பெயர் ஸ்டெஃபி. அவர்கள் என் பள்ளி பருவ தோழி. அவர்கள் எனக்கு தினமும் கடையில் சென்று இனிப்பு வாங்கி கொடுப்பார்கள். நான் கேட்ட உடனே எனக்கு தினமும் வாங்கி கொடுப்பார்கள். ஆனால் அந்த தோழி இப்போது தோழியின் தொலைபேசி எண்ணோ எந்த விதமான தொடர்பும் எங்களுக்குள் இப்போது இல்லை. நான் அந்த தோழியை தினமும் நினைத்து பார்த்ததுண்டு. அதே போல் எனக்கு தெரிந்த என் நண்பர்களிடம் கேட்டிருக்கிறேன். ஆனால் அவர்களுக்கும் அவளை குறித்து எதுவும் தெரியவில்லை. இதை நான் நமது நேரலையிலும் சொல்லியிருக்கிறேன். அன்றைய தினமே என்னுடைய தோழியின் தொலைபேசி எண் எனக்கு கிடைத்தது. எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. நான் அவளை தொடர்பு கொண்டு நான் பேசினேன். அவளும் என்னிடம் பேசினாள். டைம் முடிஞ்சிருச்சு, நாம வின் பண்ணிட்டோம். ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டாபிக்க திடீர்னு சொல்லிட்டு அதை பேச சொல்லும் போது என்ன பேசுறதுனே தெரியல. அதுலயும் யோசிச்சு யோசிச்சு பேச வேண்டியதா இருக்கு. தமிழ் இங்கிலீஷ் வராம பேசணுங்கிறது. சோ இப்ப வந்து நம்ம நெக்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படிங்கறத கேக்கலாம். மாணவர்கள். மாணவர்கள். மாணவர்களா இருப்பது ஒரு அழகான ஒரு விஷயம். நாம் மாணவர்களா இருக்கும்போது நாம் செய்யும் சேட்டைகள் அதிகம். அதில் எனக்கு நினைவிருக்கும் சில சேட்டைகளை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள போகிறேன். என்ன அப்படி என்றால், எல்லாருமே நாம வந்து மாணவர்களா இருக்கும் போது செஞ்ச விஷயம். முதலாவது, வகுப்பறையினுள் அமர்ந்து சாப்பிடுவது. நமது ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருக்கும் போது நாம் ஆசிரியருக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக உட்கார்ந்து சாப்பிடுவது. நானும் அந்த விஷயத்தை செய்திருக்கிறேன். ஆனால் இப்போது நான் ஒரு ஆசிரியராக இருக்கும் போதுதான் எனக்கு தெரிகிறது. அப்படி நாம் மறைத்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம். அந்த ஆசிரியருக்கு தெரியாது என்று நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் அங்கே அந்த இடத்தில் நின்று பார்க்கும் போது நாம் செய்யும் எல்லா விஷயங்களுமே அவர்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும். ஏன் அவர்கள் அந்த இடத்தில் அமைதியாக இருக்கிறார்கள் என்றால், அவர்களுக்கு அவர்கள் நடத்தும் பாடத்தை முடிக்க வேண்டும். அதே போல் உங்கள் ஒருவருக்காக மொத்த வகுப்பறையுமே அவர்கள் திசை திருப்ப விரும்பாமல் இருக்கலாம்.
அதனால் அவர்கள் அந்த மாதிரி செய்யலாம். இன்னும் இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கிறது, ஆனால் இது அதில் ஒரு காரணமாக இருக்கலாம். இப்படிதான் இருக்க வேண்டும் என்று இல்லை, வேறு விதமாகவும் இருக்கலாம். மாணவர்கள் மாணவர்களா இருப்பது எவ்வளவு பெரிய விஷயம் என்று தெரியுமா? ஓகே அம்மா, டைம் முடிஞ்சிருச்சு. சோ ஓகே வந்துட்டு டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் சொன்னேன். சோ கம்ப்ளீட்டட். சோ நெக்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படிங்கறத பாக்கலாம். இப்போது நாம் அடுத்த தலைப்பு என்னவென்று கேட்கலாம். அடுத்த தலைப்பு மழை. மழை 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 பிடிக்காத மனுஷங்களே இருக்க முடியாது. ஆனாலும் சில பேருக்கு மழை பிடிக்காதவங்களும் இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, துணி காய போட முடியாது. இது வந்து முதல் காரணம். எனக்கும் சில சமயங்களில் அந்த மாதிரி மழை பிடிக்காத நாட்கள் இருந்திருக்கிறது. ஏனென்றால் எனக்கும் துணி துவைத்து காய போட வேண்டும். அந்த மாதிரி நிறைய காரணங்கள்னால் என்னால் மழையை வெறுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள் நானும் ஆளாக்கப்பட்டேன். மழை ஆனாலும் எனக்கு மழையில் பிடித்த ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது. மழை துளி மண்ணில் விழுந்தவுடன் மண் வாசனை வரும். அந்த மண் வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மண் வாசனை எல்லாம் உங்களில் யாருக்காவது பிடிக்கும் என்றால், அந்த நமது பெட்டி ஒன்று இருக்கிறது அல்லவா, அதில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அந்த பெட்டியின் பெயர் தமிழில் என்னவென்று எனக்கு தெரியவில்லை, அதனால் நானே அதை பெட்டி என்று வைத்துக் கொண்டேன். நீங்கள் அந்த பெட்டியில் சொல்லுங்கள். பிறகு மழை ஒரு அழகான ஒரு குளிர்ச்சியை தரும். அந்த மழைக்காலத்தில் போர்வை போர்த்தி கொண்டு தூங்குவதற்கு சுகமாக இருக்கும். மழை பெய்து கொண்டிருக்கும் போது சுட சுட தேநீர் பண்டம் சாப்பிடுவதற்கு நன்றாக இருக்கும். அதுவும் யாராவது செய்து தந்தார்கள் என்றால் சாப்பிடுவதற்கு இன்னும் அருமையாக இருக்கும். அடுத்தது மழை துளி பொழி ஆரம்பிக்கும் போது யாரும் தயவு செய்து மழையில் நனையாதீர்கள். ஏனென்றால் முதல் மழையில் நனைந்தால் நமக்கு காய்ச்சல் ஜலதோஷம் போன்ற அதிகப்படியான வியாதிகள் எல்லாம் வரும். முடியல. ஓகே, அடுத்த தலைப்பு என்னவென்று கேட்போம். சிரிப்பு. சிரிப்புன்னு சொல்லும் போதே உதடல ஒரு அழகான ஒரு சிரிப்பு வரும் எல்லாருக்குமே. சிரிப்பு கடவுள் மனுஷனுக்கு கொடுத்த ஒரு வரம்னே சொல்லலாம். சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிப்பில் வாழ்ந்திடாதே. அடுத்தவங்க சிரிக்கிற மாதிரி வாழாத, ஆனா நீ சிரிச்சு வாழ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்கல்ல. அதே மாதிரி எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னா, சிரிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா சிரிச்சுட்டே இருக்கலாம். அதற்காக அந்த மாதிரி சிரித்து கொண்டு இருப்பவர்களுக்கு இன்னும் ஒரு பேர் வைத்திருக்கிறார்கள். அது எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். எனக்கு சிரிப்பது மிகவும் பிடிக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு பிடிக்கும் என்பதை நமது பெட்டியில் தெரிவீங்கள். வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். இது நான் பள்ளியில் படித்தது. நீங்களும் படித்திருப்பீர்கள் பள்ளிக்கூடங்களில், இல்லை என்றால் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நமது உடம்பில் என்ன நோய் இருந்தாலும் அதை நீங்கள் ஒரு இடத்தில் உட்கார்ந்து சிரித்து சிரித்து சிரித்துக் கொண்டே இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய நோய் பறந்தே போயிடும். மருத்துவமனைக்கு செல்ல வேண்டாம், டாக்டரை பார்க்க வேண்டாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர்ங்கிறவர் இங்க வந்ததுனால என்னால இந்த வேர்டை வந்துட்டு கரெக்டா தமிழ்ல கம்ப்ளீட் பண்ண முடியல. அதனால சோ இந்த ஃபோர்த் ஒன் வந்து டாப் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோ நான் வந்து மூணு வேர்ட் கரெக்டா கண்டுபிடிச்சேன். சாரி, மூணு வேர்டை பத்தி நான் கரெக்டா கொஞ்சம் பேசினேன், எனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசினேன். ஒண்ணு வந்து என்னால 2 மினிட்ஸ் வரைக்கும் பேச முடியல. இடையில வந்துட்டு டாக்டர்ங்கிற வேர்டு சொன்னதுனால என்னால கம்ப்ளீட் பண்ண முடியல. சோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்கு கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக தான். சோ எல்லாருமே என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ அப்படி என்ஜாய் பண்ணிருந்தீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ நம்மளோட பெட்டியில சொல்லுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், பை பை. என்னாச்சு? ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் என்ன? சிரிப்பு. சிரிப்பு. எனக்கு இப்படி திடீரென்று பேசுவதற்கு கொடுத்ததினால் என்னால் என்ன எனக்கு என்ன பேசுவதென்றே தெரியவில்லை. இருந்தாலும் நான் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை கூட கூறாமல் தமிழில் பேச வேண்டும். அதனால் என்னால் முடிந்த அளவுக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்கும் மழை மழை பிடிக்காத மனுஷரே இருக்க முடியாது. ஆனாலும் இருப்பார்கள், சில பேருக்கு வந்துட்டு மழை பிடிக்காதவங்களும் இருப்பாங்க. ஏன்னா துணி காய போட முடியாது, அந்த மாதிரி